விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு ஏற்ப நஷ்டஈடு இதுவரை அறிவிக்கவில்லை. தொடர்ந்து வலியுறுத்துவது அவர்கள் பெற்றிருக்கிற கடன், கூட்டுறவு வங்கியிலேயோ அல்லது அரசு வங்கிகளிலேயோ பெற்றிருக்கிற கடன், நகைக்கடன் உட்பட அதை தள்ளுபடி செய்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும். இல்லை என்றால் மத்திய அரசு அறிவித்து கொண்டிருக்கிற அறிவிப்புகள் என்பது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட, காகிதத்தில் சர்க்கரை என்று எழுதப்பட்டதாக தான் கருதப்படுமே தவிர அவருடைய வாழ்வாதாரத்தை நிமிர்த்துவதற்கான முறையில் அது அமையாது. ஆகவே கடன் ரத்து செய்யப்பட கோருவது ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். ஆனால் மாநில அரசு 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அறிவுரைகளும் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிறத தவிர இதுவரையில் ஒத்த பைசா கூட இப்போ மக்களுக்கு நேரடி நிவாரணம் இதுவரைக்கும் வழங்கவில்லை. அதே மாதிரி மாநில அரசு கேட்ட நிதியையும் அது வழங்கவில்லை. வெறும் ஆலோசனைகளை மட்டுமே, இலவச ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. வெறுங்கையால் அது முளம் போட்டு கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்ததோடு எல்லாமே முடிந்து விட்டது என்பன போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. இதன் மூலமாக இந்த பிரச்சனை முடியாது. அதே மாதிரி டாஸ்மாக் கடையை திறந்திருப்பது என்பது, இந்த நோய் தொற்று என்பது இதுவரை 10000 பேராக இருப்பது இன்னும் 10000ஆக அதிகமாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே வருகிற 19ஆம் தேதி நாடு தழுவிய முறையில் ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் 3000க்கு மேற்பட்ட இடங்களில் கட்சியினுடைய அலுவலகங்கள் முன்னாலும், வீடுகளில் அவரவர் வீட்டு அலுவலக வீடுகளின் முன்னாலும் நின்று இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் சமூக இடைவெளியை பின்பற்றி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பார்கள். இந்த போராட்டம் என்பது இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்த கோரிக்கை. குறிப்பாக புலமையிருந்த தொழிலாளர்கள், அவங்க ரயிலில் போகிறாங்க, ரயிலில் உணவு கூட கிடையாது, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அங்கே போகிற இடத்துல எப்படி வாழ்வது என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது அவங்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படும். 100 நாள் வேலைக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு 10000 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இழப்பு ஏற்பட்ட இழப்புக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாயாவது வழங்க வேண்டும். அதே போல் அந்த 100 நாள் வேலையை 200 நாளாக அதிகரித்து நிபந்தனையற்ற முறையில் வேலைகள் வழங்க வேண்டும். ஊதியத்தை ரொக்கமாக அன்றாடம் வழங்க வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் வாரத்திற்கு 1 முறையாக வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம்